ओके नेक्स्ट इज हू ऑल नीड एक्टिविटी स्केड्यूल யாருக்கெல்லாம் வந்து நம்ம ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலில் கொடுக்க முடியும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவர் வரைக்கும் நம்ம ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலில் யூஸ் பண்ணலாம் வேறு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்க இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க இல்லை சில வயதானவர்களுக்கு வந்து அந்த ஞாபக சக்தியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆக்டிவிட்டி ஷெடியூலில் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ ஃபார் ஹூ ஆல் டு வி கேன் பி யூஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஷெடியூல் ஃபார் அ வைட் ஏஜ் வெரைட்டி வி கேன் யூஸ் தி ஆக்டிவிட்டி ஷெடியூல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் டு அடல்ட்ஸ் ஆர் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஸோ வாட் ஆல் கண்டிஷன்ஸ் இட் இன்க்ளூட் ஆட்டிசம் சில்ட்ரன் வித் ஆட்டிசம் ஏடிஹெச்டி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஈவன் ஓல்டர் பீப்புள் ஹூ ஹாவ் டிஃபிகல்ட்டிஸ் இன் தேர் மெமரி ஃபார் தெம் ஆல்சோ வி கேன் யூஸ் ஆக்டிவிட்டி ஸ்கெடியூல் ஓகே நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ அடுத்து ஆக்டிவிட்டி ஸ்கெடியூல் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் நன்மைகள் இல்லை என்னென்னலாம் பயல்கள் அப்படின்னா குழந்தைக்கு வந்து தெரிய வரும் இந்த செயலுக்கு அப்புறம் தான் நான் இந்த செயலை செய்யணும் அப்படின்றது ஸோ அது வந்து குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இப்போ சில குழந்தைங்கள் வந்து பெற்றோர்கள் சொன்னால் தான் சில செயல்களை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்னா இந்த சார்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூவிங் ஆன் டு த பெனிஃபிட்ஸ் ஆர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் இட் ஹெல்ப்ஸ் ட்ரான்சிஷன் பிட்வீன் டாஸ்க் ட்ரான்சிஷனிங் மீனிங் த சைல்ட் வில் நோ ஆஃப்டர் திஸ் ஆக்டிவிட்டி வாட் ஆக்டிவிட்டி ஆம் ஐ சப்போஸ் டு டூ த சைல்ட் வில் நோ will have a predictable day plan. The child won't be, there won't be any surprises for the child. Suddenly we introduce any new activity to the child might have difficulty following that. So that is avoided by following an activity schedule. And for certain kids, they might depend on a parent or a caregiver to give cues for them to start any activity. For these type of kids, we can use the activity schedule. And the main goal of, I've been mentioning in the previous slides, the main goal of using an activity schedule is to make the child independent. And once the child starts doing activities by himself or herself, he will feel more in control of his life. And what research have found out is, when a person or a child is using activity schedule, there has been a decrease in the disruptive behavior, aggression, tantrums, and as well as property destruction. So, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா, செயல் அட்டவணையினால் என்னென்னலாம் நன்மைகள், அதாவது செயல் அட்டவணையுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னா எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் பெற்றோர்களுடைய ஹெல்ப்போ இல்லை மற்றவர்களுடைய ஹெல்ப்போ இல்லாமையே அந்த செயல்களை ஒரு அன்றாடம் இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய செயல்களை குழந்தைய செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த செயல் அட்டவணையை நம்ம யூஸ் பண்ணோம் இந்த செயல் அட்டவணையை செய்யும் போது குழந்தைக்கு என்ன தோணும் என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்ற
உணர்வு வரும். இப்போ நிறைய ரிசர்ச்சில் என்ன என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து செயல் அட்டவணையை கொடுத்து அவங்கள செய்ய வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செயல் அட்டவணையை யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு கோபம், அதாவது மற்ற பொருள்களை சேதமாக்குறது, அந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாமே குறைஞ்சி இருக்கிறது தான் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சில சமயத்தில் சில செயல்களை, ஒரு அஞ்சு செயல்களை நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம். சில குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு செயல்களை நம்ம கொடுக்குறோம். நம்ம முதல்ல அந்த குழந்தைங்கள அந்த செயல்களை செய்ய வைக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த அஞ்சில் ரெண்டு செயல்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஸோ இந்த செயல்களை நான் செஞ்சேன்னா எனக்கு ரிவார்ட் கிடைக்கும், எனக்கு பிடிச்சது கிடைக்கும் அப்படின்னும் போது என்ன செய்வாங்க அந்த குழந்தைங்க இன்னும் அந்த செயல்களை டெய்லி செய்யறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது, எந்த யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல் இருந்தாலே போதும், அந்த குழந்தைக்கு ஒன்ஸ் அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட செயல்களை அவங்களே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ வி ஜஸ்ட் கண்டினியூங் வித் த எஃபெக்டிவ்னஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் அண்ட் ஆக்டிவிட்டி ஷெட்யூல். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், லைக் சப்போஸிங் அவுட் ஆஃப் ஃபைவ் ஆக்டிவிட்டீஸ், இஃப் த சைல்ட் இஸ் ஏபிள் டு டூ டூ ஆர் த்ரீ ஆக்டிவிட்டீஸ், வாட் வி டூ இஸ் we just reinforce the child. So the child will know, so once I do a good activity, two activities or three activities, I will get reward. So what this has an impact on the schedule is, the child will be motivated to continue to follow all the activities in the schedule. And next is, without any person's help or support, the child will be able to do the activities. So these are all the benefits of using an activity schedule. So now moving on to the important part of the presentation, what activity should I use for my child? There are different types of activities which we can choose for our child. Certain activity schedule can contain only words, or certain instead of words can be replaced by pictures in certain activity schedule. And certain activity schedule, what we can do is, on a piece of paper we can write an activity, stick a Velcro behind it and stick it on a larger sheet of paper. So what we can do is, we can rearrange these activities, as well as if we want, any activity can be removed or any activity can be added. So what I mean to say in simple words is, activity schedule is very flexible. So இப்போ என்னுடைய குழந்தைக்கு நான் எந்த மாதிரி செயல் அட்டவணையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலியே சொன்ன மாதிரி சில அட்டவணையில் வெறும் வார்த்தைகளை மட்டும் இது எழுதி வைக்கலாம். குளிக்கிறது, பல் துவக்குவது, சாப்பிட்றது, தெரப்பிக்கு ரெடி ஆகிறது அப்படின்னு வார்த்தைகளை இது பண்ணலாம். இல்லை சில குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தைக்கு பதிலாக படங்களை யூஸ் பண்ணலாம், பிக்சர்ஸை யூஸ் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஒரு பேப்பரில் குளிக்கிறது அதெல்லாம் எழுதி அதுக்கு பின்னாடி ஒரு வெல்க்ரோவை அட்டாச் பண்ணி அந்த ஒரு பெரிய சார்ட்டில் நம்ம ஒட்டி வைக்கலாம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னும் போது நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கலாம். ஒன்றன் பெண் ஒன்றாக தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ சில குழந்தைங்க வந்து, நான் முதல்லையே சொன்ன மாதிரி, சில செயல்களை மதியமோ இல்லை இரவுலையோ செய்ய விருப்பப்படுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த செயல்களை மாற்றி அமைச்சிக்கலாம். ஆர் இல்லை அப்படின்னா, சில செயல்களை குழந்தையால் செய்ய முடியல, இப்போ கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது குழந்தைக்கு அப்படின்னும் போது, அந்த செயல்களையும் நம்ம எடுத்துகிட்டு வேறு செயல்களையும் ஆட் பண்ணலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, செயல் அட்டவணை இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கணுன்றது கிடையாது. எது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ, படங்களோ இல்லை வெல்க்ரோ யூஸ் பண்ணி வார்த்தைகளோ, எது வந்து நம்ம குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம்.
நான் அடுத்து சில படங்களை காட்டுறேன், எக்ஸாம்பிள், அதாவது செயல் அட்டவணைகளுடைய எக்ஸாம்பிள்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபியூ பிக்சர்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ஆக்டிவிட்டி ஸ்கெட்யூல். ஸோ த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆன் த மை லெஃப்ட் சைட் ஹேஸ் காட் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ் அலோன் யூ கேன் டெவலப் அண்ட் ஆக்டிவிட்டி ஸ்கெட்யூல். வேர்எஸ் ஆன் த ரைட் சைட் இட் ஹஸ் காட் த ஆக்டிவிட்டி ஸ்கெட்யூல் ஹேஸ் காட் ஒன்லி பிக்சர்ஸ், லைக் அ பிக்சர் ஆஃப் அ சைல்ட் ரீடிங் இஸ் தேர். ஸோ வாட் த சைல்ட் வில் டூ இஃப் இன் கேஸ் ஆன் அ மண்டே மார்னிங் அட் 10 o'clock ஆர் வாட் எவர் டைம் இட் மே பி, த சைல்ட் இஸ் ஏபிள் டு டூ தட் ஆக்டிவிட்டி. வாட் வில் டூ இஸ் ஹில் ஸ்டேக் அ ஸ்டிக்கர் அண்ட் ஸ்டிக் இட் ஆன் த கரஸ்பாண்டிங் பிக்சர். ஸோ வாட் வில் டூ இஸ் லுக்கிங் அட் த பிக்சர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் த சைல்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஆக்டிவிட்டி டுடே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த ஆக்டிவிட்டி ஸ்கெடியூலுடைய சில எடுத்துக்காட்டுகள். முதலாவது இடது பக்கத்தில் இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பொருட்கள் மட்டும்தான் இருக்குது, அந்த பொருளை வைத்தே நம்ம செயல் அட்டவணையை செய்யலாம். முதலாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடணும் ஈட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஃபோர்க்கோ இருக்குது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை பார்த்தே குழந்தைக்கு தெரியும் ஓகே இந்த டைமில் நம்ம காலையில் உணவு சாப்பிடணும், உணவு அருந்துனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு கப் இருக்குது தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வெறும் பொருட்களை வச்சே நம்ம செயல் அட்டவணையை செய்யலாம். நீங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா வெறும் அந்த செயல் அட்டவணை எப்படி இருக்குன்னா வெறும் படங்களை வைத்து மட்டுமே இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு குழந்தை படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ திங்கக்கிழமை வந்து அந்த குழந்தை படிக்கணும் அப்படின்ற செயல் இருக்குதுன்னா அந்த அட்டவணையில் அதே மாதிரி உள்ள வேற ஒரு பிக்சரை அந்த குழந்தை அந்த திங்கக்கிழமை அப்படின்ற இருக்கிற அட்டவணையில் ஒட்டுவாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், நான் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அந்த படிக்கிற செயலை நான் செஞ்சிட்டேன் அப்படின்றது தெரியும். அடுத்து இப்போ பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயல் அட்டவணையில் படமும் இருக்குது, முதலாவது இடது பக்கத்தில் இருக்கிறது படமும் இருக்குது வார்த்தைகளும் இருக்குது, ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் படங்கள் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த படங்களை நம்மளுக்கு எடுத்த வரிசையில் மூன்றாவது பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷு டூத்பேஸ்ட் இருக்குது, அதை வந்து முதல்ல போட்டு ரெண்டாவது அந்த சாப்பிட்ற தட்டுடைய படத்தை போட்டோம்னா குழந்தைக்கு தெரியும் ஓகே முதலாவது நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல் தேய்க்கணும், சாப்பிட்டாவதுக்கப்புறமா அந்த ஒரு கப்புடைய பிக்சரை நம்ம வச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு தெரியும் சாப்பிட்ட உடனே நான் தண்ணி குடிக்கணும். ஸோ இப்படியும் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம செயல் அட்டவணை செய்யறது. ஸோ திஸ் இஸ் தீஸ் டூ பிக்சர்ஸ் ஆர் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் how we can use an activity schedule. On the left side you can see there are a list of pictures with words, whereas on the right side there are just pictures alone. So accordingly we'll just decide which activity schedule we can use for the child. We can rearrange these pictures, like for example the toothbrush and the paste picture is on the third. So what we need to do is we just have to put it in the first followed by a picture of the plate. So the child will understand first I'm supposed to brush followed by having my breakfast or dinner or lunch and then followed by drinking water. So this is another example for activity schedule. And next is an activity schedule can also be graded up, meaning if once the child starts growing or once the child start is able to do all the activities in the schedule, time can also be added. In the previous examples there is no time mentioned, whereas here mentioning time makes it even more difficult, even more challenging for the child. So this is how the activity schedule can be graded. ஸோ அடுத்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வெறும் படங்கள் மட்டும்தான் இருந்துச்சு, அதில் நேரம் வந்து அந்த செயல் அட்டவணையில் குறிப்பிடலை. ஆனால் இப்போ இருக்கிற படத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா
செயல்களும் இருக்கு, நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த விளையாட போகும்போது என்னென்னலாம் செயல்களை செய்யணும், ஸ்கூலில் போகும்போது என்னென்ன செயல்கள் செய்யணும், இல்லை விளையாட போகும்போது சில செயல்கள் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபைல் மாதிரி வச்சுட்டோன்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு சிட்ட ஸ்கூலில் என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படின்னு செய்யும் போது அந்த குழந்தைக்கு அது பார்த்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ நம்ம செயல் அட்டவணையில் செய்ய வேண்டியது எப்படி செய்யலாம் சில டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற செயல் குழந்தையா செயல் வந்து குழந்தைக்கு குழந்தையால் செய்ய முடிஞ்ச செயல்களாக இருக்கணும். அடுத்து ஒரு ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்ட அப்புறம் பல் விளக்குறது அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு பல் விளக்குறது அதுக்கப்புறம் சாப்பிட்றது அந்த ஆர்டரில், கரெக்ட் ஆர்டரில் இருக்கணும். எந்த நேரத்தில் அந்த செயலை செய்யணுமோ அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய அந்த செயலை செய்ய வைக்கணும். ஸோ வார்த்தைகள் இல்லை அப்படின்னா படங்களை யூஸ் பண்ணியும் செயல் பண்ணணும். ஸோ லாஸ்ட் யூ ஜஸ்ட் சீ ஃபியூ டிப்ஸ் ஃபார் மேக்கிங் அன் ஆக்டிவிட்டி ஷெட்யூல். ஸோ வாட் எவர் ஆக்டிவிட்டி யூ செலக்ட் ஹேஸ் டு பி ரியலிஸ்டிக் ஃபார் த சைல்ட். தென் இட் ஹேஸ் டு பி இன் அ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். யூ கேன் மேக் அன் ஆக்டிவிட்டி சேயிங் யூ நோ ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் தென் ப்ரஷிங். இட் ஹேஸ் டு கோ இன் அன் ஆர்டர் ஆஃப் ப்ரஷிங் அண்ட் தென் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ தட்ஸ் ஹவு த ஆர்டர் ஷுட் பி ஃபாலோட். And next, whatever time, appropriate time, the activity has to be done, that has to be done. And instead of, I already mentioned, instead of words, pictures can be used. So, these are all the overall ways in which an activity schedule can be made for any person. It doesn't mean, like I mentioned earlier, activity schedule can be used for anyone, any age group. So, இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டி ஸ்கெட்யூல் வந்து இந்த உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கபசுர குடிநீர் மாதிரி யாருக்கு வேணால் இந்த ஆக்டிவிட்டி, இந்த செயல் அட்டவணையை யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேள்வி பதிலான செஷன் போயிடுவோம். வில் மூவ் ஆன் டு த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா இன்னைக்கு நம்ம செயல் அட்டவணை? ஒரு வில் டேக் 5 minutes ஃபார் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ யூ கைஸ் ஹாவ், இஃப் எனி ஆஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், ப்ளீஸ் Yeah.